மக்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் பயன் தரும் வகையில் நிதிநிலை அறிக்கையும் விவசாயத்துறைக்கான முதல் தனி நிதிநிலை அறிக்கையும் அமைய வேண்டும் என்று அமைச்சர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு வரலாற்றில் முதன்முறையாக வழக்கமான நிதிநிலை அறிக்கையோடு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பாக தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள், விவசாய நிபுணர்கள், விவசாய சங்கங்களை கலந்து ஆலோசித்து வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என அமைச்சர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பொது நிதிநிலை அறிக்கையை பொருளாதார மற்றும் நிதிநிலை வல்லுநர்கள், பெருந்தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பு பிரதிநிதிகள், தொழிலதிபர்கள், மீனவர் சங்க பிரதிநிதிகள் ஆகியோரிடம் கலந்து ஆலோசித்து அவர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் சிறந்த நிதிநிலை அறிக்கையினை தயாரிக்க அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். கேரளாவிலிருந்து தமிழ்நாடு வருவோருக்கு வரும் 5ஆம் தேதி முதல் கொரோனா நெகட்டிவ் சான்று கட்டாயம் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. சென்னை விமான நிலையத்தில் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் பயணிகளுக்கு மேற்கொள்ளப்படும் பரிசோதனை குறித்து மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக கொரோனா பாதிப்பு சற்று அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். மக்கள் ஒத்துழைத்தால் மட்டுமே கொரோனா பரவலை தடுக்க முடியும் என்று கூறிய அவர், சென்னை விமான நிலையத்தில் ஓரிரு நாட்களில் அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் 13 நிமிடங்களில் முடிவுகள் அறிவிக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்படும் என்று கூறினார். கேரளாவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் அந்த மாநிலத்திலிருந்து தமிழகம் வருவோர் கட்டாயம் கொரோனா நெகட்டிவ் சான்று வைத்திருக்க வேண்டும் என்றும், 14 நாட்களுக்கு முன்பு 2 டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுவதாகவும் கூறினார். இந்த நடைமுறை ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். 5ஆம் தேதி விடியற்காலையிலிருந்து இனி வருபவர்களுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மிக அவசியம் என்பது வலியுறுத்தப்படுகிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறையும் வருவாய்த்துறையும் காவல்துறையும் எல்லைப்பகுதிகளில் இதை கவனிக்க தொடங்குவார்கள். 5ஆம் தேதி விடியற்காலையிலிருந்து ஆர்டிபிசிஆர் பரிசோதனை இல்லாதவர்கள் யாரும் தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 1,65,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மறு சீரமைக்கப்பட்ட அறுவை சிகிச்சை அரங்கினை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், சீரோ சர்வேயின் அடிப்படையில் ஈரோடு உள்ளிட்ட நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக உள்ள பகுதிகளுக்கு தடுப்பூசிகளை கூடுதலாக வழங்குவதுடன் மருத்துவ கட்டமைப்புகள் பலப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நோய் தொற்று அதிகம் உள்ள மண்டலங்களில் தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், காசிமேடு, சிந்தாதிரிப்பேட்டை போன்ற பகுதிகளில் மக்கள் அதிக அளவில் கூடுவதை தடுக்க மாற்று இடங்களுக்கு மார்க்கெட்டுகளை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். சென்னையை பொறுத்தவரை 82%, ஈரோடு போன்ற பகுதிகளில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. எந்தெந்த மாவட்டத்தில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறதோ அந்த மாவட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தந்து இந்த தடுப்பூசிகளை கூடுதலாக தருவது, அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மருத்துவத்துறையின் சார்பில் செய்து தருவது என்கின்ற வகையில் இந்த துறையின் சார்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்பான அறிவிப்பு மத்திய குழுவின் ஆய்வுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். விடுமுறை தினத்தையொட்டி சென்னை, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் மீன்கள் வாங்க ஏராளமானோர் திரண்டதால் சமூக இடைவெளி கேள்விக்குறியானது. இதனால் நோய் தொற்று அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர்
தென்னம்பாளையம் மீன் சந்தையில் மொத்த விற்பனைக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டதால் அதிகாலை 4 மணிக்கு சந்தை மூடப்பட்டது. இதனால் சந்தை அருகே உள்ள சாலையோரத்தில் வியாபாரிகள் ஏராளமானோர் தற்காலிக கடைகளை அமைத்து மீன்களை விற்பனை செய்தனர். மீன்களை வாங்க ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கானோர் தனி மனித இடைவெளியின்றி குவிந்தனர். பலர் முகக்கவசம் அணியாமல் சுற்றித் திரிந்ததால் கொரோனா பரவல் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் முகக்கவசம் அணியும்படி மக்களை அறிவுறுத்தினர். கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வாங்க கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டனர். இதேபோல் துறைமுகத்தில் நேரடியாக குறைந்த விலையில் மீன்களை வாங்கவும் மக்கள் அதிகளவில் கூடினர். பலர் முகக்கவசம் அணியாமல் அலட்சியமாக இருந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீன் சந்தையில் ஃபார்மலின் தெளிக்கப்பட்ட 50 கிலோ மீன்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அழித்தனர். ஃபார்மலின் தடவிய மீன்களை சாப்பிட்டால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் என கூறப்படும் நிலையில் வேதிப்பொருள் தடவப்பட்ட மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை காசிமேடு சந்தையில் மீன்கள் வாங்குவதற்காக ஏராளமானோர் குவிந்தனர். பலர் முகக்கவசம் அணியாமலும் தனி மனித இடைவெளியை பின்பற்றாமலும் இருந்ததால் கொரோனா பரவல் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சென்னை ஓட்டேரி மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, மீன் மார்க்கெட் பகுதிகளில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். போலீஸும் மாநகராட்சி எந்தெந்த மார்க்கெட்லயே நெரிசல், கடைக்காரங்க ஓரளவு கட்டுப்பாட்டுல இருக்கலாம், அது ஒண்ணு அவங்க கூட முயற்சி எடுக்கிறாங்க, வியாபாரிகள் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா ரோடுல பயங்கரமா நெரிசல் இருக்கும்போது பொதுமக்களுக்கு வந்து புரிய மாட்டது. அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வந்து ஒரு குறிப்பாக ஒரு சில ஸ்பாட்ஸ் முதல்ல எடுத்து செக் பண்ணி புரியும். பொதுமக்கள் நலனுக்காக வந்து மாநகராட்சி காவல்துறை மூலமாக எடுக்கக்கூடிய மீன் சந்தைகளுக்கு மொத்த வியாபாரிகளை மட்டும் அனுமதிப்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அடுத்த மேகமலைக்கு சுற்றுலா சென்ற பயணிகள் வனத்துறையினரால் திருப்பி அனுப்பப்பட்டனர். விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மேகமலைக்கு படையெடுத்தனர். அவர்களை வனத்துறை அனுமதிக்காததால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. இறுதியாக சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். கால்வாய் பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து 62வது ஆண்டாக கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டது. மேட்டூர் அணையின் கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனம் மூலம் சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த 45,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. 1955 ஆகஸ்ட் 1 முதல் டிசம்பர் 15 வரை 137 நாட்களுக்கு 9.06 TMC தண்ணீர் திறக்கப்படுகிறது. 62வது ஆண்டாக மேட்டூர் அணையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை தண்ணீர் திறக்கப்பட்டது. வினாடிக்கு 300 கனஅடி வீதம் தண்ணீரை தலைமடகு பகுதியில் ஆட்சியர் கார்மேகம் திறந்து வைத்தார். அப்போது காவிரி நீருக்கு மலர்தூவி வணங்கப்பட்டது. 300 அடியிலிருந்து தேவைக்கு ஏற்ப வினாடிக்கு 1000 கனஅடி வரை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு கால்வாய் பாசனத்திற்கு உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து கணிசமாக சரிந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்தது. இதனால் கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவு 36,000 கனஅடியாக இருந்தது. இது படிப்படியாக குறைந்து 10,000 கனஅடியாக சரிந்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 5,240 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கபினி அணையிலிருந்து 5,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மேலும் பல்வேறு